வெப்துனியா தமிழ் வாசகர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது வந்து சிம்ம ராசி, அதை பற்றி நாம் பார்க்கலாம். அவங்களுக்கு என்ன பலன்கள், பொதுவான பலன்கள், அவங்க என்ன பலன்கள், அவங்க என்ன பரிகாரம் வந்து செய்யலாம், இதெல்லாம் வந்து நாம் இன்றைக்கி இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். சிம்ம ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் இது ஐந்தாம் ராசி. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், இதில் இந்த வரிசையில் பார்த்தோம்னா இது வந்து ஐந்தாவது ராசி. இந்த ராசியினுடைய திசையானது கிழக்கு. பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் இந்த ராசி நெருப்பு, அதாவது அக்னி தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. இந்த ராசியினுடைய அதிபதி சூரியன். இந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மகம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள், பூரம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள், உத்திரம் நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம், இந்த ஒன்பது பாதங்களும் இந்த ராசியில் அடங்கியிருக்கிறது. நவாம்சம்னு பார்த்தோம்னா மேஷத்திலிருந்து தனுசு வரைக்கும் வரும். மகம் நட்சத்திரத்துக்கு மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் என்றும், பூர நட்சத்திரத்துக்கு சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் என்றும், உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திற்கு தனுசு என்றும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அது மாதிரி டிகிரி வைஸ் பார்த்தோம்னா 121 டிகிரியிலிருந்து 150 டிகிரி வரைக்கும் இந்த சிம்மராசியானது அமைந்திருக்கிறது. இதனுடைய சிம்பல், அதாவது உருவ அடையாளம் என்பது, அதனுடைய பேரிலேயே அடங்கியிருக்கு, லியோ, அதாவது சிங்கம், அதுதான் இதனுடைய உருவ அமைப்பு. இந்த ராசியினருக்கு பொத்தாம் பொதுவாக பார்த்தோம்னா மூன்று மாதங்கள் ரொம்ப ரொம்ப உஜிதமாக இருக்கும். அதாவது மேஷம், சித்திரை, ஆவணி, மார்கழி, இந்த மூன்று மாதங்களும் ரொம்ப 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 நல்லா இருக்கும். இந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமையும். இதெல்லாம் பொதுவானது தான், அவங்கவுங்களுடைய ஜாதகப்படி மாறும். பொதுவானபடி பார்க்கும்போது சித்திரை, ஆவணி, மார்கழி, இந்த மூன்று மாதங்களும் இந்த ராசியினருக்கு நிறைய யோகங்களை அளித்தரக்கூடிய வகையில் அமைந்திருக்கும். இவங்க வந்து இவங்களுடைய தந்தையாரைய அல்லது தந்தை வழி பாட்டனர், தந்தையினுடைய அப்பாவையோ உருவ அமைப்பில் அப்படியே இருப்பாங்க. அப்பாவும் பிள்ளையும் பார்த்தா ஒன்று போல இருப்பாங்க. அவங்களுடைய உருவ அமைப்போ அல்லது பேச்சோ எண்ணமோ புத்தியோ நடவடிக்கையோ செயலோ ஏதோ ஒன்று தந்தை அப்படியே ஒத்து இருக்கும். அதுதான் சிம்மராசியினுடைய பேசிக் கேரக்டர். ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பாங்க. தான் எடுத்த முடிவை யாருக்காகவும் மாற்றிக்க மாட்டாங்க. கொஞ்சம் முன்கோபம் பிடிவாதவனும் இவங்கள்ட்ட நிறைஞ்சிருக்கும். இவங்க வந்து பிறந்தது ஸ்திரராசி. ஸ்திரராசியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு மிக அதிகமான யோக பலன்கள் இவங்களுக்கு ஏற்படும். எந்த ஒரு காலகட்டத்திலும் வாழ்க்கை துணைக்கும் இவங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பரிகாரம்னா இவங்க விட்டு கொடுத்து போகிறது ஒன்று தான் பரிகாரம். இவங்களுக்கு வந்து சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்கும். தன்மான உணர்வு மிக்கவர்கள், பயங்கர தன்மான உணர்ச்சி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்குரிய பரிகாரம்னு பார்த்தோம்னா இவங்க வந்து தினமும் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கணும். அதுதான் பரிகாரம். சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருச்சு, காலையில் சூரியன் எழும்பி வரும்போது ஒரு 5 நிமிடங்கள் அந்த சூரியனை பார்க்கணும். அந்த இது வந்து யோகா கிடையாது, இது வந்து ஜஸ்ட் ஒரு தியானம் மாதிரின்னு வச்சுக்கலாமே. சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருச்சு, தினமும் சூரியன் மேலே எழும்பி வரும்போது ஒரு 5 நிமிடங்கள் பார்க்கணும். இப்போ வந்து சூரியனே வரல. இப்போ சில ஊர்களில் பார்த்தோம்னா, அந்த சில நேரங்களில் வின்டர் சமயங்களில் பார்த்தோம்னா இரவு நேரம் ரொம்ப அதிகமாக இருக்கும், பகல் நேரம் ரொம்ப குறைவாக இருக்கும். சில நாடுகளில் பனி சார்ந்த நாடுகளில் பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து என்ன பரிகாரம்னா, எப்போ சூரியன் வருதோ அப்போ நீங்கள் வந்து அதை பாருங்கள். அது ஒரு 5 நிமிடங்கள் கண்ணை திறந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கான பரிகாரம். அது மாதிரி தெய்வ வழிபாடுன்னு எடுத்துட்டோம்னா முருகன் கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றதுக்கு ஒரு சிறந்த பரிகாரம். சிவன் ஆலயங்களுக்கு நிறைய போயிட்டு வருது, நந்தீஸ்வர பெருமானை வணங்குறது, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பரிகாரமாக இருக்கும். வில்வம் அர்ப்பணிக்கிறது, சிவனுக்கும் நந்தீஸ்வரருக்கும் வில்வம் அர்ப்பணிக்கிறது ஒரு பெரிய பரிகாரம் இவங்களுக்கு வந்து. அது செஞ்சாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த நெகட்டிவ் தாட்ஸ் இவங்கள்ட்ட போய் பாசிட்டிவ் தாட்ஸ் இவங்களுக்கு வந்து நிறைய வரும். இவங்களுக்கான திசைகள்னு பார்த்தோம்னா இரண்டு திசைகள் ரொம்ப ரொம்ப அனுகூலம், ஒன்று கிழக்கு, இன்னொன்று தெற்கு. இரண்டு திசைகளும் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமாக இருக்கும். எண்கள் பார்த்தோம்னா 1, 3, 9, இந்த மூன்று எண்களும் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த 1, 3, 9 ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி கிழமைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஞாயிறு, செவ்வாய், வியாழன், இந்த
மூன்று கடமைகளும் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கும். நிறம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சிவப்பு, அது அடர் சிவப்பாக இல்லாமல் ஓரளவு சிவப்பு நிறமும் ஆரஞ்சு நிறமும் இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். லைட் கலர்ஸ் இவங்க யூஸ் பண்ணக்கூடாது, டார்க் கலர்ஸ் எது வேணாலும் வந்து யூஸ் பண்ணலாம். மேக்சிமம் வந்து கருப்பை வந்து இவங்க அவாய்ட் பண்ணணும். இதுதான் சிம்மராசிகளுக்கான குறிப்புகள். நாம் வேற ஒரு வீடியோவில் ராசிபலனோ அல்லது வேற ஒரு ஜோதிட சேவையோ உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியர். நன்றி, வணக்கம்.